ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பூசணிக்காய் பொரியல் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பூசணிக்காய், எண்ணெய், கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய், உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, உப்பு, தண்ணீர் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு, ஆயில் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகெல்லாம் வெடித்ததும் கொஞ்சமாக சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, உளுந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் காரத்துக்கிட்ட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பூசணிக்காவை வந்து தோலெலாம் சீவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அரை டம்ளருக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மூடி போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கு நல்லதும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.